எனது பெற்றோரின் பாதங்களை வணங்கி இந்திய தேசத்தின் மண்ணை வணங்கி நான் உங்களிடம் பேசப்படுகின்றேன் அன்னை தமிழே ஆற்றல் தமிழே இயல் தமிழே இசைத்தமிழே ஈடில்லா தமிழே உயிர் தமிழே ஊனெல்லாம் தமிழே எட்டு திக்கும் தமிழே ஏற்றமிகு தமிழே ஐயம் நீக்குகின்ற தமிழே ஒற்றுமை வளர்க்கு தமிழே அவ்வை பயின்ற தமிழே இந்த அவையினை அகரத்தில் வணங்கி எனது உரையைத் தொடங்குகின்றேன் நூல்கள் பின்னிக் கொண்டால் அது ஆடை நூல்கள் பின்னிக் கொண்டால் அது ஆடை நூல்கள் பின்னிக் கொண்டால் அது புத்தக கண்காட்சி புத்தகத்திற்கு நூறு பெயரும் நூல்தானே பின்னிய நூல்களிலான ஆடை உடலுக்கு அழகு புத்தக நூல்களோடு கண்கள் பின்னிக் கொண்டால் அது மனதுக்கு அழகு நூல்களோடு பின்னிக் கொண்டிருக்கும் திருப்பூர் மக்களை புத்தக நூல்களோடு பின்ன வைத்திருக்கும் பின்னல் புக் ட்ரஸ்டிற்கும் பாரதி புத்தகாலயத்திற்கும் லட்சங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களை லட்சியங்களை நோக்கி பயணிக்க வைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நூலின் நயம் தெரிந்தவர்கள்தான் திருப்பூர் மக்கள் ஆனால் இன்று நூலின் நயத்தையும் தெரிந்து வைக்கின்ற ஆற்றலை பெற்றுவதற்கு இந்த புத்தக கண்காட்சி தான் ஒரு சான்று பூங்காவிற்குள் உலவி வந்தால் நமக்குள் ஒரு வாசம் பிறக்கும் புத்தகத்திற்குள் உலவி வந்தால் நமக்குள்ளும் ஞானம் பிறக்கும் பூங்காவிற்குள் உலவி வந்தால் நமக்குள் ஒரு வாசம் பிறக்கும் புத்தகத்திற்குள் உலவி வந்தால் நமக்குள் ஒரு ஞானம் பிறக்கும் புத்தகம் தேடி வந்த ஞான தேனீக்களே நூலின் நயம் தெரிந்ததால் பணத்தால் உயரலாம் நூலின் நயம் தெரிந்தால் பணத்தால் உயரலாம் நல்ல நூலின் நயம் தெரிந்தால் குணத்தால் உயரலாம் ஆடைதான் மனிதனை நிர்ணயிக்கிறது ஆள் பாதி ஆடை பாதி மனிதனை அழகாக காட்டுவது ஆடை மனிதனை அறிவாக காட்டுவது புத்தகம் மனிதனை அழகாக காட்டுவது ஆடை மனிதனை அறிவாக காட்டுவது புத்தகம் ஆழ்பாதி நூலினால் அமையும் ஆடை பாதியும் நூலினால் தான் அமையும் நமது ஆடை நூலினாலமையும் ஒரு மனிதனுடைய மித்த பாதியை நம் அறிவால் மட்டும்தான் தெரிந்து கொள்வார் ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அந்த பார்த்தவுடன் உடையை பார்த்தவுடனே தெரிந்து கொள்வார்கள் இவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்று ஆனால் பேசிய பின்புதான் தெரியும் இவர் எப்படிப்பட்டவர் என்று அப்படி என்றால் நூல் ஆடையை காட்டி விடுகிறது அந்த நூல் அறிவை காட்டுகிறது ஒரு மனிதனை முழு மனிதனாக்குவது நூலும் நூலும் தான் இந்த நாள் சாதாரண ஒரு மனிதனையும் சாதனையாளனாக ஆக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதை சிலர் வாழ்க்கை ஒரு வாரத்தினுடைய கடைசி நாளாக கருதுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு மனிதனுடைய ஓய்வு நாள் என்று நினைக்கின்ற மக்களின் மத்தியில் இல்லை இல்லை ஞாயிற்றுக்கிழமை என்பது எனது அறிவை வளர்க்கும் நாள் என்று சிந்தித்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் வெற்றிகள் கைகூடும் உடைதேடி மக்கள் திருப்பூருக்கு வருவார்கள் நீங்கள் உரை தேடி இங்கே வந்திருக்கின்றீர்கள் திருப்பூர் மக்களை உடை தேடி மக்கள் இங்கே வருவார்கள் நீங்கள் உரை தேடி வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மிகச்சிறந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்பப்போ சில கை தட்டினீங்க உங்களுக்கு ஒரு பாராட்டு வாழ்த்துக்கள் சொன்னேன் நீங்கள் கைதட்டியே மறந்துட்டீங்க வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நன்றாக கைகளை கொள்ள வேண்டும் கைகளை தட்டுகின்ற பொழுதுதான் கைவிரல்களிலே ஏற்பின்ற அறிதிர்வு நரம்புகளின் வழியாக வேகமாக சென்று மூளையினுடைய கடைசி செல்களை அதிர்வடை செய்வதால் யார் ஒருவர் கைதட்டுகிறாரோ அவர் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாக இருப்பார் இப்போ நம்ம கைது சொல்லவே இல்லை நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்கள் கேதட்ட ஆரம்பிச்சிட்டீங்க சில நன்றிக்கடனுக்காகவும் நாம் கைகளை தட்டி கொள்ள வேண்டும் இந்த ஒரு அற்புதமான வேலையில் நாம் எல்லாம் இங்கே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது எத்தனையோ இளைஞர்களும் இங்கே இருக்கின்ற பெரியவர்களை போன்ற சில பெரியவர்களும் தங்கள் வாழ்க்கையை சில கடைகளிலும் சில இடங்களிலும் தொலைத்து விட்டு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சூழலில் புத்தகங்களோடு நமது வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அறிவார்ந்த ஒரு மகனை பெரு பெற்று நீங்களெல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டு தங்கள் ரத்தங்களை வியர்வையாக்கி நீங்கள் அமர்ந்திருக்கின்ற நாற்காலியின் கால்களுக்கு தங்கள் வியர்வையை தந்தவர்கள் உங்களது பெற்றோராகத்தான் இருக்க முடியும் முதன் முதலில் அவர்கள் காதில் கேட்கின்ற அளவுக்கு ஒரு வலத்தை கெதட்டலை கொடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது அவசியம் சிலருக்கு வளர்ச்சி என்பது தன்னை மட்டும் வளர்த்துக் கொள்வது சிலருக்கு வளர்ச்சி என்பது தன்னோடு தனது குடும்பத்தை வளர்த்துக் கொள்வது இல்லது தனதை சார்ந்த ஒரு சொந்தங்களை வளர்த்துக்கொள்வது ஆனால் உண்மையான வளர்ச்சி என்பது தான் வளர்வது மட்டுமல்ல தனது குடும்பம் வளர்வது மட்டுமல்ல தன்னை சார்ந்த ஒரு சொந்தம் வளர்வது மட்டுமல்ல அறிவார்ந்த சமூகம் வளர்வது தான் உண்மையான வளர்ச்சி என்று நினைப்பவர்கள் தான் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா பதினேழு வருடங்களைப் போல தடைகளை தாண்டி புதிய கனவுகளோடு இன்று இருக்கின்ற இந்த ஆர்சியிலே கடைசி ஒரு எஸ் சி இருக்கிறது முன்னால் ஒரு ஏ வருவதற்கு ஒன்றும் ஏ ஃபஸ்ட்டில் தானே இருக்குது ஸோ உங்கள் ஏயும் ஒரு சியும் சென்றால் ஏசியால் வருவதற்கு மிக நாட்கள் ஆகிவிடாது உங்கள் கனவு அடுத்த ஆண்டில் வரணாய் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இங்கே வருகின்றதுக்கு முன்னால் நிறைய பேர் அங்கே சென்றிருந்தேன் நிறைய பேர் புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் சிலர் வாசித்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் நேசித்துக் கொண்டிருந்தார்கள் புத்தகங்கள் வாசிப்பதற்கு மட்டுமல்ல புத்தகங்கள் வாசிப்பதற்கு மட்டுமல்ல புத்தகங்கள் நேசிப்பதற்காக அது மட்டுமல்ல புத்தகங்களை படித்துவிட்டு யோசிப்பதுதான் உண்மையான படிப்பு நாம் யோசிப்பது முக்கியமல்ல பிறரை யோசிக்க வைப்பதுதான் உண்மையான புத்தகத்தின் சிறப்பு நீங்கள் வாசிப்பதற்காக மட்டுமல்லவில்லை யோசிப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள் பிறரை யோசிக்க வைக்கவும் வந்திருக்கின்றீர்கள் மனிதர்களினுடைய பழக்கங்களை வைத்தே நாம் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் இரண்டு பேர் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது மூன்றாவது நபரை பற்றி பேச ஆரம்பித்தால் நாம் சாதாரண மனிதர்கள் என்ற அர்த்தம் இரண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அன்றைய நானுடைய நிகழ்வுகளை பற்றி பேச ஆரம்பித்தால் நாம் சாதாரண விட சற்று உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம் இல்லை இரண்டு பேர் சந்திக்கின்ற பொழுது ஒரு புதிய ஒரு சிந்தனையை ஒரு புதிய ஒரு யோசனையை பேசிக்கொண்டிருந்தால் நாம் மகத்துவமானவர்கள் என்ற அர்த்தம் ஒரு சாதாரண மனிதனை மகத்துவனாக்குகின்ற ஒவ்வொரு பண்பும் இருக்கின்ற ஒவ்வொன்றும் புத்தகம் மட்டும்தான் உருவாக்கும் நீங்கள் படித்துவிட்டு ஒரு புத்தகத்தை படித்து பார்த்துவிட்டு நீங்கள் சிந்திக்கத் தொடங்கினால் நீங்கள் மகத்தானவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள் எனக்கு தெரியும் இந்த மண்ணிற்கு நான் வருவது இங்கே பணியாற்றியதால் என்பதல்ல இங்கே பண்பானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இந்த மண்ணிற்கு நான் வந்து கொண்டிருக்கிறீங்க இங்கே பதவிகளும் உதவிகளை தேடி இந்திய மக்கள் வருவதில்லை பாசங்களோடும் நேசங்களோடும் உதடுகளை தாண்டி உண்மையாக பழகுவீர்கள் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் இன்று இங்கே வர வைத்திருக்கிறது புத்தகங்கள் அறிவின் விளிம்புகள் ஆக்கத்தின் அஸ்திவாரங்கள் இங்கே இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம் இன்றைய உலகமெல்லாம் எல்லாம் உலகம்தானே நாம் எதற்கு எடுத்தாலும் ஒரு செல்பி எடுத்துக்கொள்ளும் அங்கே சென்று பார்த்து நீங்கள் நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் புத்தக கண்காட்சியை பார்த்துக்கொண்டு கொண்டு செல்பி எடுத்துக்கொண்டார்கள் மரத்தை நெட்டி நீங்கள் செல்பி எடுத்துக்கொண்டால் நீங்கள் இந்த உலகை நேசிக்கிறீர்கள் என்று அர்த்தம் புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டால் நீங்கள் வாசிப்பை நேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் வாழ்க்கையை நேசிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாகவும் அற்புதமாகவும் அமையும் இன்றைய உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு குரல் அமுது குறள் ஒரு புத்தகம் அப்படி தானே குறள் தெரியுமில்லப்பா சார் உங்கள் குறள் தான் கேட்குது குறள் தெரியிறது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா குறள் ஒரு புத்தகம் குறள் யார் எழுதுனது அப்பா அந்த ரெண்டு பசங்க நல்லா சொல்கிறாங்க அது வள்ளுவர் எழுதினார் அப்படின்றது ஏன்னால் நானும் திருக்குறள்னு சொல்லலை அவரும் திருவள்ளுவர்னு சொல்லலை ஸோ குறள்னு சொன்னதுனால் அது வள்ளுவர்னு சொல்லிட்டேன் தமிழ் என்பது ஒரு அழகான ஒரு இலக்கிய பூங்கா அந்த பூங்காக்களில் முழைத்த எத்தனையோ மலர்கள் உண்டு அந்த மலர்களில் அற்புதமாக மனம் வீசுகின்ற ஒரு மல்லிகைதான் திருக்குறள் அந்த திருக்குறள் சூடிக்கொண்ட பெண்மணியின் தலையை மட்டும் அதை அழகுபடுத்தவில்லை அதை பறித்த அந்த பெண்மணியின் கைகளிலும் அந்த பூக்களின் வாசனை ஒட்டிக்கொள்ளும் அதனை சுமந்து வந்த கூடைகளிலும் அந்த அந்த வாசனை ஒட்டிக்கொள்ளும் அதை கட்டி கொண்டு வந்த சாக்குமுட்டை பையிலும் அது வாசம் கொடுக்கும் திருக்குறளை யாரெல்லாம் கையாண்டிருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் இந்த திருக்குறள் மேலோங்கி இருக்க செய்திருக்கின்றது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு திருக்குறளை படியுங்கள் நாம் ஒவ்வொருவரும் உயர்ந்து நிலையடையலாம் அமுதம் பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும் அமுது அமிழ்தம் அமிர்தம் தேவாமிர்தம் யாரும் சாப்பிட்டது இல்லையா கிடைக்கலையே சார் அப்படின் நான் அந்த காலத்தில் வாழலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது பார்க்குறேன் நான் தேவர்கள் அசுரர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டு நாம் சாகாத ஒரு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அப்போ உருவான ஒரு திருப்பார் கடலை கடைந்து அதிலிருந்து உருவான ஒரு தான் அந்த பொருள்தான் அமிர்தம் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா என்னாகும் அவருக்கு இறப்பே இருக்காது ரொம்ப சிறப்பாக வாழலாம் அவ்வளோதான் அப்போ மொத்த முழுதத்தையும் சாப்பிட முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி இப்போ நம்மள்தும் இல்லை ஸோ எங்கே போகிறது நம்ம உங்களுக்கெல்லாம் ரொம்ப சாகாமல் இருக்குன்னு ஒரு ஆசை இருக்குதா என்ன ரொம்ப பேர் ஆசையே படாமல் இருக்கிறீங்க ஆசை இருக்கிறது இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் உண்மையான அமிழ்தம் இங்கேயே இருக்கிறது என்று சொல்வதுதான் திருக்குறள் விரங்கேயும் இல்லை இந்திரன் மேலே இருக்கிறாரு இது கதைகள் மட்டுமே நான் சொல்லப்படுகிறது அவருக்கு பாண்டு கம்பளம் அப்படின்ற ஒரு கம்பளம் இருக்குது அந்த கம்பளத்தில் இருந்து பார்த்தார் என்றால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் ரொம்ப நல்லவர்னு கண்டுபிடிச்சிருவார் இப்போ நான் எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க தெரியல பட் அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் ஏன்னால் போலீஸ்க்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா திருடன் எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ திருடனுக்குன்னா இப்போ கையிலேருந்து ஒருத்தர் பொருள் எடுப்பாருன்னா அவருக்கு ஆறு விரல் இருக்குன்னா ஈஸாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லையே ஏதாவது ரொம்ப கெட்டது பண்ணுவார்னால் அவருக்கு மூணு கண் இருக்குன்னா ஈஸாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லோரும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறாங்க வள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்லுவார் மக்களே போல்வர் கையவர் ரெண்டாவது அவர் மாதிரியான ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதில்ல இப்போ நாங்கள் டெப்டி கமிஷனர் இருக்கிறப்ப நிறைய பார்த்துருக்கேன் நான் எப்படி பா இவ்வளோ ரூபாய் ஏமாந்திங்கன்னா சார் அவன் பேசினா பாருங்கள் அப்படியே அவர் மயங்கிடுவார் அவர் என்ன ஒப்பார் யாம் கண்டது அப்படி அப்படின்றார் ஸோ திருடருக்கும் மனிதருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்குதா ஏதாவது மக்களே போல்வார் கையவர் அந்த ஒரு மனிதன் மத்தியில் இங்கே நான் பார்க்கின்ற பொழுது இவர் அந்த பாண்டு கம்பளை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் யாரெல்லாம் ரொம்ப நல்லா இங்கே சரியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நேராக அவர்கிட்ட இந்திரன் வருவார் அவர்கிட்ட மட்டும் ஒரு வரத்தை கேட்பார் நீ என்னவாக விருமுறையோ நான் உனக்கு செய்கிறேன் உனக்கு என்ன வர வேணுமோ கேள் என்று சொல்லுவார் மணிமேகலில் படித்திருக்கின்ற ஒரு ஆபுத்திரன் கையில் ஒரு அமுதசுரபி இருக்கும் அந்த காலத்தில் எல்லாருக்கும் கொஞ்சம் வறட்சி இருந்தது அந்த வறட்சியான காலத்துலேயே இந்த ஆபுத்திரன் மட்டும் கையில் ஒரு சாப்பாடுக்காக ஒரு கிண்ணம் வச்சுருப்பார் அந்த கிண்ணத்தில் எவ்வளோ உண வேண்டுமானாலும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பார் அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க சாப்பாடே கிடைக்காத ஒரு நேரத்தில் அந்த சாப்பாடு அது எப்படி இருக்கும் அமிழ்தமாக தான் இருக்கும் ஏன்னா பெரியவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ சின்ன பசங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை அமிர்தமாக மட்டும்தான் இருக்கு அப்போ இந்த ஆபுத்திரனை பார்த்து அந்த இந்திரன் கேட்கிறார் நான் உனக்கு வரம் தர விரும்புகிறேன் என்ன வர வேண்டும் கேள் எனக்கு ஒரு வரம் வேணும் வேண்டாம் ஏன்னா நான் இங்கே நிறைய பேத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்கிறேன் அந்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு அவர்கள் எல்லாம் ரொம்ப அமிழ்தம் போல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அந்த அமிழ்தத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போகும்பொழுது நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னார் அப்புறம் நினைத்தார் வறியவர்களுக்காக ஒரு கிண்ணம் அது ஒரு அமுதசரபி அதை வைத்து கொண்டிருக்க ஒரு கர்ப்பம் அப்படியா உடனே மேலே இருந்து ஒரு மலையை போய் செய்தார் அதுவரைக்கு இருந்த அந்த வறண்ட பொருட்களெல்லாம் துளிர்விட்டன பசுமையானது எங்கும் விளைச்சல் கூடியது மூன்றே மாதத்தில் அனைவருக்கும் உணவு கிடைத்தது யாரும் அமுதசுரபியை போகவில்லை இந்த உலகில் ஒவ்வொரு விவசாயியில் இருந்து ஒவ்வொரு தொழில் செய்வோனும் உணவை பெற்றுக்கொண்டார் மக்கள் உணவை உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்பொழுது சொன்னார் இது எப்படி நடந்தது அந்த அமிழ்தமெல்லாம் மாறிப்போய் என்று மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க எப்படி மாறுது என்று சொல்ல பொழுது அவர் சொன்னார் மழைதான் இந்த உலகத்தின் முதல் அமிழ்தம் வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் வானத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு அப்படி வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்பாற்று அப்படின்ட்டு இந்த உலகத்தினுடைய முதல் அமிழ்தம் மழை மட்டுமே ஆண்டிப்பாலம் கண்வாயை தூர்வாருகின்ற பொழுது நொய்யலாற்றினை மீண்டும் ஒரு படகுகளில் ஒரு சவாரி செய்து கொண்டு இயற்கையான ஒரு சூழலில் ஒரு குடத்தினை எடுத்துக்கொண்டு போய் தண்ணீரை நாம் மூந்து குடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுகிறோம் அல்லவா அதற்கு யார் தேவை என்றால் மழை மட்டுமே இன்று நான் திருப்பூரில் சந்திப்பதெல்லாம் திரு சிவராமன் அவர்களுடைய ஒரு டீம் இந்த வனத்துக்குள் திருப்பூர் அந்த முதன் முதலில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது ஜனத்துக்குள் இருக்கின்ற திருப்பூர் மக்கள் மனதில் பணத்துக்குள் இருக்கின்ற திருப்பூர் வனத்துக்குள் இருக்கின்ற திருப்பூராக மாறுகின்ற பொழுது மழை அற்புதமாக பெய்யும் அந்த மழை ஒவ்வொன்றும் அமிழ்தமாக இருக்கும் மழை பெய்த உடனே நம்ம எல்லாம் என்ன செய்வோம் ஒரு கொடை எடுக்கலாம் இல்லை எங்கேயாவது ஓரி போய் விடலாம் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மழை பெய்கின்ற பொழுது சற்று வெளியே வாருங்கள் ஆனந்தமாக அந்த மலையிலே நனையுங்கள் சற்று அன்னார்ந்து பார்த்துவிட்டு நாக்கினை வெளியே நீட்டுங்கள் ஒரு துளி மழை நீர் உங்கள் நாக்கின் நடுப்பையில் படற்றும் அன்று தெரியும் அமிழ்தம் மழை நீர்தான் என்று மலை என்பது நீரல்ல மழை என்பது அமிழ்தம் அதேபோல்தான் குரல் என்பதும் வரியல்ல குரல் என்பதும் அமிழ்தம் அமிர்தத்தை நாம் தினமும் சாப்பிட முடியாது நிறைவும் சாப்பிட முடியாது கொஞ்சமாகத்தான் சாப்பிட முடியும் ஔவையாரிடம் கேட்டார்கள் தினமும் சாப்பாட்டில் என்ன இருக்கணும் என்று கேட்கின்ற பொழுது அவர் ஔவையார் சொன்னார் நெய் இல்லா உண்டி பால் நெய் இல்லாமல் நீ சாப்பிட்டீங்கன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு அர்த்தமே இல்லை என்று சொன்னார் ஆனால் பால் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் ஒரு உரை ஊற்றுகின்ற பொழுது அது தயிராக மாறும் தயிரினை கிடைக்கின்ற பொழுது மோராகும் அந்த மோரிலிருந்து கொஞ்சம் தான் வெண்ணெய் ஏற்படும் அந்த வெண்ணெயை கிடைக்கின்ற பொழுது கொஞ்சோண்டு நெய் கிடைக்கும் அந்த நெய்யினை மட்டும் ஒரு கரண்டி சாப்பிட்டால் நமக்கு ஆயுள் விருத்தியாகும் பெரிதாக இருப்பதல்ல அதில் சிறிதாக இருந்தாலும் கூட அதில் கருத்தில் செறிவாக இருப்பது தானே அது நெய் அதேபோல் எல்லா இடத்திலும் கிடைப்பதை காட்டிலும் ஏதோ இரண்டு வரிகளில் நமது வாழ்க்கையை சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அதுதானே அமிர்தம் அதுதான் திருக்குறள் ஒரு முனிவர் ஒரு கிராமத்துக்கு சாப்பிட செல்கிறார் அன்று மாலை அவர் எல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு கேள்வி கேட்கிறார் நான் இந்த கிராமத்தில் இன்றைக்கி போய் சாப்பிட்ணும் யார் வீட்டில் சாப்பிட்லான்னு ஒருத்தர் சொன்னார் எங்கள் கிராமத்தில் கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வீட்டில் போய் சாப்பிடுங்கன்னார் அவர் கேட்டார் அவருக்கு என்ன வயசு இருக்கும் கோவிந்தசாமிக்கு வயசு ஒரு எழுபது இருக்கும் அவருக்கு எத்தனை பசங்க ஒரு ரெண்டு பசங்க அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் ஒரு அஞ்சு கோடி இருக்கும் அஞ்சு கோடினா ஒரு வீடேவும் ஒரு ரெண்டு கோடி கட்டியிருப்பார் ஒரு மில்லு ஒன்று வச்சுருக்கிறாரு ஒரு ஒரு கோடிக்கு நான் யாராச்சும் உங்களை சொல்லிட்டு நினச்சிராங்க நீங்கள் இன்னொரு ரெண்டு கோடிக்கு நிலம் வச்சுருக்கிறார் அப்படியே அவர் சொல்லிட்டார் அப்போ அவர் அப்படியா திருப்பி கொஞ்சம் நேரம் ஆச்சு இன்னொருத்தர் வந்தார் அவர் பார்த்து வணங்கினார் முனிவரே நீங்கள் சிறப்பாக இந்த கிராமத்துக்கு வந்து நன்றி நான் என்ன அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த முனிவர் கேட்டார் நான் யார் வீட்டில் சாப்பிட்லாம் அப்போ சொன்னால் அந்த கோவிந்தசாமி வீட்டில் போய் சாப்பிடுங்க இவருக்கு ஒரு ஆசை கூடிச்சு கோவிந்தசாமி வீட்டில் சாப்பிட்னா யார் அப்படி இருப்பார் அதே கேள்வி வயசு எழுபது இரண்டு பசங்கள் எவ்வளோ கோடி கரெக்ட் அஞ்சு கோடினு ஞாபகத்தில் வச்சீங்க ரைட் நான் இப்போ இந்த கேள்வி உங்களை கேட்கலாமா உங்கள்கிட்ட எவ்வளோ கோடி இருக்குது நீங்கள் சொல்ல வேணாம் மனசில் மட்டும் வச்சுக்கோங்க அந்த கணக்கில் உங்களுக்கு வயசு என்ன சில பேர் சொல்லவும் மாட்டீங்க அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் இதுதான் அவர் அன்னைக்கு சாய்ந்தரம் ஆன உடனே அந்த பெரியவர் ஓடி ஓடி வந்தார் முனிவரே நான் என்ன தெய்வம் செய்தேன் நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடு வருகிறீர்கள் என்று சொல்கிறீர்களே அப்படின்னா ஓ அப்போ நீங்கள் தான் கோவிந்தசாமியா அவர் பார்த்தார் கொஞ்சம் நல்லா நரைத்த முடியோடு இருந்தார் நரைச்ச முடியோடு இருந்தால் அவர் பெரியார் தானப்பா ரைட் அவர் இருந்தார் நேராக அவர் வீட்டுக்கு கூட்டு போனார் சாப்பிட சொன்னார்கள் ஒரு பையன் ஓடி வந்து இலையெல்லாம் வச்சார் இலையெல்லாம் அவர் சாப்பிட ஆரம்பித்த உடனே இவர் பெரியவர் கேட்டார் இன்னொரு பையன் என்னாச்சுன்னு கேட்டார் அவர் சொன்னார் எனக்கு ஒரு பையன் தானே அப்படின்னார் எல்லோரும் என்ன சொன்னாங்க அவருக்கு எத்தனை பையனாங்க ரைட் சரி அவருக்கு முனிவருக்கு ஒரு ஏன்னா அவர் பொய் சொல்கிறவராக இருக்கார் ரொம்ப நல்ல ஒரு நாங்கள் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அடுத்து ஒரு என்ன என்ன முனைவர் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னாரு எனக்கா ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்னாரு வீடை பார்த்தாலே ரெண்டு கோடி ரூபா இருக்குது ரெண்டாவது பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டார் உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னார் சாதாரண கேள்விதானே எனக்கு வயசு இருபது அப்படின்னார் உங்கள் வீட்டில் சாப்பிடுவதானாக நான் இல்லை அப்படின்னார் ஏன் நீங்கள் நிறைய பொய் சொல்கிறீங்களே என்ன போய் சொன்னேன் அவர் கேட்டார் நான் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்டேன் அது உண்மைதான் ஊரெல்லாம் சொல்லியிருப்பாங்க அஞ்சு கோடி ரூபான்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பார்த்தா ஒரு ரெண்டு கோடி ரூபா இருக்குதுல்லவா எனக்கு ரெண்டு பசங்க சொன்னாங்கல்ல இப்போயே முடிவோடு இருக்கிறாங்க நான் எப்பொழுது இந்த ஊரை விட்டு கிளம்புவேன் ஊரை வீட்டு நான் இங்கே மேலுவலத்துக்கு கிளம்புவேன் இந்த வீட்டை என் பேரை வச்சுக்கலான்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவோடு இருக்கிறாங்க அதனால இந்த சொத்து எனக்கு இல்லை அடுத்து பிளான் பண்ணிட்டாங்க அந்த மொத்தம் இருக்கிற ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் ஆளுக்கு ஒவ்வொன்றா பிடிச்சோன்னா அதையும் அவர் வச்சுக்கிறேன்ட்டார் அப்புறம் அந்த ஃபேக்ட்ரி அதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த வயசு பசங்கள்லாம் என் பேரை சொல்கிறது இல்லை என் பையனுடைய பேரை சொல்லிட்டு தான் என் சொல்லிட்டு இருக்காங்க டெஃபினெட்டாக அந்த பணம் என் கிடையாது சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ இன்னொரு பையன் ஒரு ஓடி ஓடி வந்து உழைக்கிறான் பாருங்கள் சாப்பாடு கொடுக்குற எல்லாம் பண்ணுறாங்க நல்ல பையன் இன்னொரு பையன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவருடைய சகவாசமும் அவருடைய செயல்பாடுகளும் சிறப்பதாக இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் எந்த குழந்தை இந்த சமூகத்தில் வாழ தகுதி இல்லாமல் வாழ்கிறதோ அந்த குழந்தையை நான் குழந்தைகளாக ஏற்றுக்கொள்வதாகவே என்னார் இவருக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது அப்புறம் இரண்டாவது இந்த கேட்டீங்களா இந்த ஐம்பது லட்சம் சொன்னீங்களேன்னார் ஆமாம் உண்மைதான் இந்த அஞ்சு கோடி நிலம் வந்து சத்தியமாக இந்த மண்ணை விட்டு செல்கின்ற பொழுது எனக்கு இருக்காது அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மையாக இருக்கும் இந்த கிராமத்துக்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார்கள் அதற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார் இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தேன் அந்த ஆசிரியர் வாங்கிவிட்டு எனது பெயரை இந்த நன்கொடை பெயர் எழுதிவிட்டு நீங்கள் எத்தனை காலம் இறந்த பின்னாலும் உங்கள் பேரை தான் சொல்லும் அந்த இருபத்தஞ்சி ரூபாய் உங்களுக்கு தான் அப்படின்னா அப்போ இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா இந்த சமூக பணிக்காகவும் எங்கள் ஊரில் ஏற்பட்ட ஒரு நல்ல நிதிகளுக்காகவும் பணம் கேட்டார்கள் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தேன் நான் அதையும் அவர்கள் எழுதி கொண்டார்கள் எனக்கு தெரிந்தவரை நான் என் குடும்பத்திற்காக சேர்த்து வைத்த சொத்து என்பது பணம் அல்ல இந்த சமூகத்திற்காக நான் எதை கொடுத்தேனோ அதுதான் எனது சொத்து என்று சொன்னார் அப்போ உங்கள் வயசு அப்படின்னார் இந்த கோவிந்தசாமி குழந்தையாக இருக்கின்ற பொழுது யாருக்கும் தெரியாது நான் ஏதோ படித்துக் கொண்டிருந்தேன் ஓடி விளையாண்டு கொண்டிருந்தேன் யாருக்குமே தெரியாது சற்று வளர்ந்த பின்னால் நான் எனக்காக படித்தேன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து எனது குடும்பத்திற்காக உழைத்தேன் அப்பொழுதெல்லாம் இந்த கோவிந்தசாமி யாருக்கும் தெரியவில்லை எப்பொழுது இந்த சமூகத்திற்காக நான் வெளியே செல்ல வந்தேனோ இந்த சமூகத்திற்காக நான் உழைக்க வந்தேனோ அப்பொழுதுதான் ஒரு மனிதன் இந்த ஊரில் வளர்க்கிறார் என்று இந்த உலகம் சொல்லி கொண்டது நான் எனக்காக வாழ்ந்ததும் எனது குடும்பத்திற்காக வந்ததெல்லாம் வாழ்க்கை அல்ல எப்பொழுது இந்த சமூகத்திற்காக வாழ்ந்தேனோ அந்த இருபது வருடம்தான் எனது வயது என்று சொன்னார் இந்த கதைக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் ஆல்பர்ட் என்கின்ற ஒரு மாபெரும் ஜெர்மானிய மருத்துவர் சார் இப்போ பேசினாங்க அல்லவா அந்த கொரோனா பற்றி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மருத்துவர் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்ற மிகப்பெரிய நோய்களுக்கெல்லாம் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நோபல் பரிசு கொடுத்தார்கள் அவர் அந்த நோபல் பரிசு எல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை விட்டு யோசித்து பார்த்தார் வாழ்க்கை என்பது என் நம்ம இவ்வளோ தூரம் உழைச்சோமே இந்த உழைச்சதற்கான வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என்று அவரை தேடி 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 பார்த்து உலகத்தினுடைய பல இலக்கியங்களை அவரை அலசி பார்த்து பார்க்கின்றார் கடைசியில் அவருக்கு ஞாபகத்தில் வந்ததெல்லாம் அவருடைய எண்ணங்களுக்கு கை கொடுத்ததெல்லாம் இந்தி இலக்கியங்கள் மட்டும்தான் அந்த இந்திய எல்லாம் முழுதும் படித்து முடித்து விட்டு கடைசியில் அவர் மனதிற்கு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும்தான் ஆணித்தரமாக கொண்டார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அந்த புத்தகத்தில் ஒரு இரண்டு வரிகளை மட்டும் அவர் மனதில் நினைத்து கொண்டார் வாழ்க்கையில் எல்லாரும் பெஸ்டன் நான் சொல்கிறது மேற்கத்திய படிப்புகள் மேற்கத்திய இலக்கியங்கள் மற்ற இலக்கியங்கள் எல்லாம் சொல்கின்ற ஒன்றே ஒன்று என்னவென்றால் நன்றாக உலை நன்றாக சம்பாதி சம்பாதித்தை நீ அனுபவி அனுபவித்து முடித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு செல் என்கின்ற பொழுது ஒரே ஒரு தனிதன் மனிதன் மட்டும் தமிழகத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு இரண்டு வரிகளை எழுதினான் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீ உழைத்து சம்பாதித்த பொருள் எல்லாம் நீ உண்ணுவதற்காக அல்ல இந்த சமூகத்திற்காக கொடுப்பதுதான் உனக்கு உழைப்பு அதற்காகத்தான் நீ உழைக்கிறாய் என்று சொன்னா என்றவுடன் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்தது உழைத்து அனுபவித்தால் அது வாழ்க்கை அல்ல உழைத்து பிறருக்கு கொடுப்பதுதான் வாழ்க்கை என்று சொன்னதுதான் திருக்குறள் அது ஒரு அமல்தல்லவா இதேபோல் எல்லிசர் என்கின்ற ஒரு கலெக்டர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் சென்னையிலே இருக்கின்றது கலெக்டராக இருக்கின்றார் அவருக்கு அப்பொழுது மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்பட்டு வருகிறது இந்த வறட்சியை எற்படி தீர்ப்பது என்று அவருக்கு தெரியவில்லை எல்லோருக்கும் சென்னையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லவா கடல்தான் இருக்கும் கடலில் இருக்க தண்ணி குடிச்சிடலாமா கடலில் தண்ணி குடிக்கிறது ஒன்று தான் அந்த கடலுக்குள்ளே போகிறதும் ஒன்று தான் அப்படி தான் இருக்கும் இங்கே அப்படி என்றால் இந்த கடலுக்கு இருக்கின்ற நீரை எப்படி எடுப்பது என்று அவருக்கு புரியவில்லை இந்த வறட்சியை எப்படி தாங்குவது என்று தெரியவில்லை அவர் அப்படியே ஒரே சிந்தனையில் மூழ்கி இருக்கின்றார் அப்பொழுது அவருடைய மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது என் எதுக்கு இப்படி தீர்வு காண்பது என்று அந்த எல்லிஸ் துரை அவர்கள் அப்படி தான் எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த துரை எல்லிஸ் துரை அவர்கள் கொஞ்சம் காலத்தில் அப்படியே படித்து படித்து பார்க்குறாரு கடைசியில் திருக்குறள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவருக்கு அந்த திருக்குறள் மீது ஏற்பட்ட நாட்டத்தினால் அவர் அந்த காலத்தில் அந்த கலெக்டராக நினைச்சு அவர் நினைச்சு ஒரு நாணயத்தை உருவாக்க முடியும் அந்த நாணயத்தில் திருக்குறளுடைய படத்தை போட்டார் அதற்கு பின்னால் அதை படித்து பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு குரலை மட்டும் அவர் தேடி தேடி பார்க்கிறாரு அது அர்த்தம் புரியல திருப்பி கேட்குறாரு என்ன குரல் இரு புணலும் வாய்ந்த மலையும் வந்துட்டு கேட்குறாரு என்ன இரு புனல் மழையில் தண்ணி வருது தண்ணி வருது இன்னொரு தண்ணி எங்கேருந்து வரும் என்று சொன்னவுடன் சார் நல்லா தோண்டுனா கீழே இருந்து தண்ணி வரும் நம்ம மக்கள் சொல்கிறார்கள் உடனே அந்த சென்னை மாநகர மக்களுக்காக அவர் ஒவ்வொரு இடத்திலும் கிணற்றினை தோண்ட செய்து அந்த ஒவ்வொரு கிணற்றிலும் இந்த திருக்குறளை கல்வெட்டாக வெட்டி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த புனலை நாம் தேடிக்கொண்டிருந்தோமே அதே புனல் கீழே இருந்து கிடைக்கிறது எனவே இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டால் மனிதர் மகிழ்ச்சியாக வாழ்வார் என்று சொல்லப்பட்டதுதான் திருக்குறள் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தேடி பார்த்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல இந்த திருக்குறளை கண்டு இந்த உலகம் அதிசயித்திருக்கிறது திருவள்ளுவரின் வரிகளை பார்த்து இந்த உலகம் ஆர்ப்பரித்திருக்கிறது அதன் வரிகளை படித்து படித்து பார்த்து சிலர் வாழ்க்கையை பட்டி தீட்டியிருக்கிறார்கள் நாம் உங்களோடு எதிர்பார்ப்பதெல்லாம் திருக்குறள் ஒரு அமிழ்தம் நீங்கள் இதுவரைக்கும் அமிழ்தம் சாப்பிட்டதில்லை இல்லவா நாளையிலிருந்து இல்லை இப்பயே இருந்து கூட அப்படியே போங்க ஒரு திருக்குறள் ஒரு புத்தகத்தை எடுங்க ஒரு இரண்டு வரிகளை எடுத்து படித்து பாருங்கள் அந்த வரிகளை நேசித்துப் பாருங்கள் வரிகளை சுவைத்து பாருங்கள் அமிலத்தை நீங்கள் உணர்வீர்கள் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு தெரிந்தவரை திரு திருப்பூரில் இருக்கின்ற ஒவ்வொரு கூடங்களிலும் தொழிற்கூடங்களிலும் ஒரு நூலகம் கட்டாயம் இருக்க வேண்டும் இங்கே வருகின்றவர்கள் எல்லாம் பலதரப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசை இருக்கலாம் குணத்தின் மீது எவ்வளவு பேருக்கு ஆசை இருப்பது என்று தெரியாது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை போதிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டார் என்று திரு சிவராமன் அவர்கள் வருத்தப்பட்டாரல்லவா பல சேதாரங்களை இந்த நொய்யலுக்கு நாம் உருவாக்கிவிட்டோம் அதற்கு நாமெல்லாம் பொறுப்பு என்று ஆசை போல்ஸ் நாங்கள் பார்க்குறது என்ன பார்க்க முடியும் இயற்கையை தாண்டி இந்த சமூகத்தினுடைய சீரழிவுகள் எதில் ஏற்படும் என்று சொன்னால் மனதில்தான் ஏற்படும் அந்த மனத்தின் கீழல்களை உடைக்க வேண்டுமென்றால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் குறிப்பாக திருக்குறளை படிக்க வேண்டும் நித்தம் ஒரு குரல் படித்தால் ஒவ்வொரு மனிதனும் சாதாரண மனிதனிலிருந்து சாதனையாகலாம் இந்த விழாவில் எனக்கு முன்னே நிறைய ஆண்டோர்கள் மேலே மிகச்சிறந்த கல்விமான்கள் அடுத்து நம்ம ஐயா மதுக்கு ராமலிங்கம் அவர்கள் பேச வருகிறார்கள் நாம் குடியல்லும் அதுவும் திருநாவுக்கரசரை பற்றிய அவர் எழுதிய பாடல்கள் தான் ஸோ இந்த அரங்கம் அப்பரின் வழிகளில் இங்கே தொடர்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தை வாசிப்போம் புத்தகத்தை நேசிப்போம் தமிழ் இந்த உலகில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழாய்ந்த நூல்களை நிறைய கற்றுக்கொள்வோம் நிறைய மாணவர்கள் இங்கே நான் பார்த்தேன் ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து ஆறாவது படிக்கின்ற பையன் ஒரு புதிதாக கவிதைகளை எழுதி கொண்டு வந்து ஒருவந்து ஐயா எனது நூல் கணிந்துரை எழுத வேண்டும் என்று சொன்னார் அத்தகைய மாணவர்களை ஒரு சாதாரண ஒரு மாணவர்களை படிக்கின்ற ஒரு மாணவனை படிக்க வைக்கின்ற மனைவனாக மாற்றியது இந்த புத்தக கண்காட்சி தானே எமது ஆசையெல்லாம் எல்லாம் நீங்கள் இங்கு கேட்கின்றீர்கள் உரை கேட்க வந்திருக்கின்றீர்கள் உங்கள் உரையையும் கேட்க வேண்டும் நாங்கள் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது ராமகிருஷ்ணரினுடைய அமுத மொழிகள் என்று சொல்வார் நாம் பேசுவது மொழிதானே என்ன அமுத மொழி அந்த மொழி என்றால் அதில் கருத்திருக்கிறது அந்த கருத்தினை நீங்கள் சுவைக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கை உயர்வு வருகிறது அப்படி என்றால் நாம் பேசுகின்ற பேச்சு மொழி வடிவமாகி அந்த மொழியினால் யாராவது ஒரு மனிதனை உயர்த்தினால் அந்த வாழ்க்கையினுடைய மொழி ஒரு மிகச்சிறந்த அமுத மொழியாக அமையும் திருக்குறளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் உங்கள் குரலும் திருக்குறளாக மாற வேண்டும் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்த வேண்டும் ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்துகின்ற ஒரு பேச்சும் அமுத மொழியாகத்தானே இருக்கும் குரல் அமுதல்ல நமது குரலும் அமுதாக மாறட்டு நமது ஒவ்வொருவரின் குரலும் அமுதாக மாறட்டு ஏனென்றால் சில குரலில் நஞ்சு கூட அமைத்தான் சில குரலினால் இங்கே பிரச்சனைகளே கூட உருவாகியிருக்கிறது ச போலீஸ் நாங்கள் அப்படி தான் போகணும் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கணும்னா ரெண்டு பேர் பேசினாலே ஆரம்பிச்சிடணும் நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் குரலினால் அமுதமாக மாறட்டும் இந்த வாழ்வு சிறக்கட்டும் இங்கே இந்த அருமையான இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது ஒன்றுதான் மனதில் தோன்றுகிறது பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகள் எங்கே இந்த தமிழ் வீழ்ச்சி அடைந்து விடுமோ என்று ஒரு கேள்வி இருக்கின்ற பொழுது தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை தமிழன் கீர்த்தி சாவதில்லை தமிழ்நாடு தமிழ் மக்கள் தமிழ் என்னும் பேருணர்ச்சி தமிழ்நாட்டில் போல் என்னாலும் இருந்ததில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ பாரதியினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற நிகழ்வு மக்களை நூல்களோடு பின்னி படைந்திருக்கின்ற நிகழ்வு நூற்றாண்டு காலம் வாழும் இந்த சமூகத்தினை ஒரு மாபெரும் இடிவெளியை உருவாக்கும் இதற்காக துணை நிற்கின்ற என் கண் முன்னே இங்கே மேடையில் நிற்கின்ற ஆண்டோர்கள் எனக்காக இந்த நாளில் எல்லாம் வருவதற்கு ஒரு நான் ஒரு வாரத்துக்குள்ளாகவே ஒரு தோழமை இயக்கத்தினை உருவாக்கி நாங்கள் இருக்கின்ற ஒரு லைப்ரரி வருகிற திரு ரங்கராஜன் அவர்கள்தான் எம்மை இந்த இடத்திற்கு வளைத்து சொன்னார் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்தில் நான் உருவாக்கிக் கொள்கின்றேன் இந்த அற்புத விழாவில் வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் நீங்கள் எழுத வேண்டும் எழுத்தாளனாக வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த நல்ல நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்